வணக்கம் மக்களே, நான் தான் ஓஜே பேசுகிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு அற்புதமான மாலை பொழுதுல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நம்ம ஒரு புது செக்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம். நம்மளோட டிஜிட்டல் கோட்டா யூடியூப் சேனல் அண்ட் மூவி கலெக்டர்ஸ் ஃபேஸ்புக் பேஜ் இணைந்து படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மூவி ரிவ்யூ செக்மெண்ட்டை ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இந்த செக்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணுறதுக்காக மூவி கலெக்டர்ஸ் டீம்லேருந்து நம்மளோட நண்பர் அமர்நாத் வந்திருக்காரு. இப்போ ரீகல் டாக்கீஸ் ஓடிடி ஆப்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க 9 கோடி சம்பத் படத்தை தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோடை பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை ஞாபகமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செக்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னமும் நீங்கள் மூவி கலெக்டர்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். படத்தை பற்றின வேறு லெவல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. வாங்க இப்போ நம்ம செக்மெண்ட்டில் போவோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அமர். டிஜிட்டல் கொட்டாய் மற்றும் மூவி கலெக்டர்ஸ் சார்பாக உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் படம் எப்படி இருக்கு. இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் 9 கோடி சம்பத். இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட பிளாட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த படத்தை க்ரூ பத்தி கண்டிப்பா பேசியாகணும். ஏன்னா எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். அது டைரக்டர் முதற்கொண்டு ப்ரொடியூசர் முதற்கொண்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ஸோட எஃபர்ட் எப்படி இருக்குமோ, அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குமோ, அது எதுவுமே எனக்கு ரிசல்ட்ல பார்க்கும்போது இவங்க ஆஸ் அ டீம் வந்து ஃபர்ஸ்ட் டைமர் மாதிரி தெரியல. அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். இப்போ கதையோட பிளாட்டுக்குள்ள போகணும். கதையோட பிளாட்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி மகாராஜா அதாவது சம்பத் அப்படின்ற கேரக்டர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அந்த கிராமத்தில் நிகிலா விமல் அவங்க பண்ண கேரக்டருடைய பேர் வசந்தி. ஸோ சம்பத்துக்கும் வசந்திக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் கதை. கதையோட களம் எங்கே இருக்குதுன்னா, திருச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற கதையை அவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அந்த கிராமத்தில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக காட்டியிருக்காங்க. அது ஓட்ட ஓடசலான வீடாக இருக்கட்டும், இல்லை ஹீரோயின் அவங்க ஃபேமிலி தங்கியிருக்கிற அந்த வீட்டில் வந்து வாசக்காலே இல்லாததாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. அந்த ஊரில் ஒரு சின்ன திருவிழாவுடைய ஒரு கிளிப்பிங் காட்டுறாங்க ஒரு பாட்டுக்கு நடுவில். அந்த கிளிப்பிங் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குன்னா, நம்மளே அழைச்சிட்டு போய் ஒரு திருவிழாவில் உட்காந்து படம் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக அதை நேர்த்தியாக படம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும், நேர்த்தியாக அதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். பர்ஃபார்மன்ஸுக்கு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பேச வேண்டியது படத்துடைய டைரக்டரை பற்றி. டைரக்டர் மிஸ்டர் ஜா ரகுபதி அப்படிங்கிறவர் அவருடைய ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம். இந்த ஃபிலிமில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அவர் வந்து தன்னுடைய நேட்டிவ் திருச்சி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவரால் ரொம்ப அழகாக அதில் உள்ள அந்த நேட்டிவிட்டி கலந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல முடிஞ்சதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே அந்த ஊரில் வாழ்கிறவங்களுடைய வழக்காடல்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க பேசுகிற பாஷையாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு ஆர்குமெண்ட்டை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து அவங்க ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து ஜஸ்ட் டைரக்டர் ஒரு இயக்குனராக என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை மேற்பார்வை பார்த்துருக்காருன்னே சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அழகாக அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளேன் எல்லாமே சொந்தமாக எழுதியிருந்தாலும் அதில் அந்த கிராமிய தன்மையை எடுத்துகிட்டு வந்தது கண்டிப்பாக பாராட்டியாக இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாரத் ராஜா என்ன பண்ணாரோ அதே மாதிரி ஒரு எஃபர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஈடாக இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுடைய ரிசல்ட்டில் தான் இருக்குது. ஆனாலும் அந்த எஃபர்ட்டுக்கு அதை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். இந்த படத்தோட அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது ஸ்டார்ஸ். இந்த படத்தில் பெரிய ஸ்டார்னு சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் சொல்லலாம். அதில் ஒரு நாள் முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்புக்குட்டி. அப்புக்குட்டி ஒரு நேஷனல் அவார்ட் வின் பண்ணதுக்கப்புறமா அவருடைய செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. இதில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இந்த கேரக்டர் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதில் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வர்றார். ஒரு ஃப்ரெண்ட்னா சாதாரணமாக வந்து ஜென்ரலாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சைட் கிக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ஃப்ரேம்லேயோ இல்லை ஃபிலிம்லேயோ பார்க்கவே முடியாது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. டில் த எண்ட், அந்த என் கிரெடிட் போகிறதுக்கு 5 செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அப்புக்குட்டியுடைய ஃபேஸ் படம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு கதை வந்து கதாபாத்திரமாக இருக்கு, கதாபாத்திரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை வந்து அந்த கதைக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக செஞ்சுருக்காங்க. அந்த விஷயத்தில் இந்த டீமை பாராட்டி ஆகும். அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது செகண்டரி கேஸ்ட்னு சொல்லப்படுறது.
ஆனால் அந்த படத்தில் அந்த ட்ரீட் பண்ண விதம் செகண்டரி காஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப முக்கியமான காஸ்டாகவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, சம்பத்தோடைய அம்மாவாக நடிச்சிருக்கிற கூத்து பற்ற மீனாட்சி விசாலட்சுமின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க அம்மாவாக இருந்து ஒரு பிள்ளையை சாடினாங்கனாலோ இல்லை திட்டினாங்கனாலோ இல்லை பேசாமல் இருந்தாலோ எவ்வளோ 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 இன்டென்ஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ இன்டென்ஸாக அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். வசந்தின்ற கேரக்டருடைய பேரண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீடு வந்து வாசல் கிடையாது, அதாவது நல்ல வாழ்ந்து கட்ட குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்லேயே வரும்போது அதுக்கேற்ற கேரக்டர்ஸை வந்து கொண்டு வரணும் இல்லையா. அதில் அவங்க டேரக்டர் வந்து ரொம்பவே கவனமாக இருந்திருக்காரு. குறிப்பாக அவங்க அண்ணரா நடித்த மிஸ்டர் லக்ஷ்மண், அவங்க அப்பாவா நடித்த டேரக்டர் இந்திரன், அப்புறம் அவங்க அம்மாவை நடித்த பாக்யஸ்ரீ, எல்லாருமே டூ தி பாயிண்ட் எவ்வளோ நடிக்கணுமோ அவ்வளோவே நடிச்சுட்டு அழகாக வெளியே போயிருக்காங்க ஃப்ரேம் அவுட். இதை தாண்டி நம்ம என்ன அடுத்து பேச போகிறோம்னா, படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒயிட் ஃப்ரேமில் வந்து ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு எதுவுமே கிடையாது, வாசல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த வீடு வந்து அவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் காட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டிய விஷயம். சினிமாட்டோகிராஃபி பண்ணது கூடவே வந்து அதோடைய எடிட்டிங்கும் அவ்வளோ அழகாகவும் பண்ணியிருந்தாங்க. இங்கே கட் பண்ணிவிட்டு வேற எங்கேயோ பேஸ் பண்ணாமல் கரெக்டாக கட்டுன் பேச ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. படத்தை கிறிஸ்பாக கொடுக்கறதுக்கு இது ஒரு முக்கியமான பார்ட். எந்த ஒரு ரொமான்டிக் ஃபிலிமுக்குமே மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஏ சார்லி அப்படின்னு ஒரு புதுமுக மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற எல்லா சாங்ஸுமே வந்து கேட்கும்படியாகவும் அதில் உள்ள வார்த்தைகளுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லா க்ளீனாக ஒரு சாங் கேட்க முடியுது. இதுவே பெரிய விஷயம். இதை தவிர்த்து இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுனா நா முத்துக்குமார் சார் தான் இருக்கட்டும். நா முத்துக்குமார் சாரை நம்ம மறக்கவே முடியாது, நம்மளை விட்டு அவங்கள பிரிக்கவே முடியாதுன்றதுக்கு இந்த பாட்டு ஒரு ப்ரூஃப். அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக அந்த ஆல்பத்தில் சொல்ல வேண்டிய பாட்டு வந்து ஒப்பாரி. ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் ஒரு விட்டு போனாங்கன்னா அந்த அந்த பிரிவை வந்து நிறைய விதமாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து குறிப்பாக ஒரு ஆள் இறந்துருக்குறாங்க. அந்த வீட்டில் வந்து ஹீரோ வந்து ஒரு ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒரு சீன். அந்த ஒப்பாரியில் வர லிரிக்ஸ் வந்து தன்னை பிரிஞ்சு போன தன்னுடைய காதலியை பற்றி அந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஒப்பாரின்றது அது வந்து எவ்வளோ எவ்வளோ ஆழமான ஒரு ரூட்டடான ஒரு விஷயம், அது ஒரு தமிழ் கல்ச்சரில் எவ்வளோ ஆழமான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக ஒர்க் பண்ண கண்மணி குணசேகரன் அப்படிங்கிறவருடைய இந்த லிரிக்ஸ் வந்து அவ்வளோ ஆழமாகவும் இந்த மியூசிக்கோடு சேர்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த பாடத்தில் வந்து இப்படி ஒரு ஒப்பாரி பாட்டில் வந்து ஒரு பெயினை வந்து காட்டுறது இதுவே முதல் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேண்டாஸ்டிக் ஜாப் டன். அதுக்கு அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது படத்தோடைய ப்ரொடியூசர். அவருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான். இப்படி ஒரு படத்தை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். கம்ப்ளீட்டாக சிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்க காலத்தில் ஆஃப் த புக் வந்து ஒரு கிராமத்து படத்தை கொண்டு வர்றாங்க. கம்ப்ளீட்டாக நியூ செட், எல்லாருமே புதுசு, எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் எந்த சீன்லேயுமே நம்ம வந்து இது ஒரு சின்ன கிராமத்து படம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணவே தோணாது. அவ்வளோ கிராண்டாக நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. மசாலா தனம் இருந்தாலுமே ஆனால் திகட்ட இல்லாதது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது இந்த படத்துடைய ரிலீஸை பற்றி. பொதுவாக லாக்டவுன் டைமில் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருமே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் சி வி குமார், நமக்கு தெரிஞ்ச சி வி குமார் சார்கிட்ட போகிறாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்து பேப்பர் சேனல் பேப்பர் வியூ அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போது நம்ம சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுத்து பார்க்குற மாதிரி இங்கே போயிட்டு 60 ரூபாய் 70 ரூபா கொடுத்து அந்த ஷோவை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. என்ன ஸ்பெஷாலிட்டி, சினிமா தேட்டரில் பார்க்கும்போது நம்ம பாஸ் பண்ண முடியாது, நம்ம எழுதிச்சு கால் வந்துச்சுன்னா அட்டர்மெண்ட் வர முடியாது, நமக்கு அந்த படம் மிஸ் ஆகிடும். ஆனால் இங்கே அது கிடையாது, இது உங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி உட்காந்து அழகாக பார்க்குற மாதிரி. இது வந்து பெரிய ஒரு ப்ளஸ். 9 குழி சம்பத் அப்படிங்கிற இந்த படத்தை 9 குழியை வச்சு கோடி குண்டு அடிச்சிருக்கிற ஒரு பையன் அவ்வளோ அழகாக அதை வந்து கிராமத்து பேக்ரவுண்ட்லேருந்து ரெடி பண்ணி எது கதைக்கு தேவையோ எது களத்துக்கு தேவையோ அதை மட்டுமே சொல்லி அழகாக சொன்ன படம் அப்படின்னு ஒரு வரையிலே சொல்லிடலாம். இதுவரைக்கும் யாராவது பார்க்கலன்னா தயவு செய்து போயிட்டு ரீகல் டாக்கிஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் ஆன்லைனில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். வெறும் 70 ரூபாய் தான் மேக்ஸிமம் செலவு, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்றது எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அழகாக அதை கமெண்ட்ஸில் உங்களுக்கே தெரிஞ்ச அழகான தமிழில் அழகாக எழுதுங்க. இதை நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் அமர். ஃபேஸ்புக் பேஜ் மூவி கலெக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளமாக சினிமாவை பற்றி நிறைய அனலிசிஸும் நிறைய ஃபீட்பேக்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. தயவுசெய்து அதில் போய் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் டிஜிட்டல் கொட்டாய் அப்படின்ற ஒரு சேனலில் தான் இப்போ பேசிகிட்ருக்கோம். டிஜிட்டல் கொட்டாய் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அமர் சைனிங் ஆஃப்.